ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளி. ஆடி வெள்ளின்னா கொழக்கட்டை பண்ணுறது வழக்கம், பாயசம் பண்ணுறது வழக்கம். இப்போ கொழக்கட்டையும் பாயசமும் சேர்த்து 2-in-1 கொழக்கட்டை பாயசம் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கொழக்கட்டை பாயசம் பண்ணுறதுக்கு இது ஸ்டோர் பாட் ஃப்ளோர் அரிசி மாவு தான். சின்ன கப்புக்கு 3/4 கப் எடுத்துட்டுருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்து முதல்ல 1 கப் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப கட்டியாக இருக்கும், இன்னொரு கப்பையும் சேர்த்தே விட்டுறேன். யூஸ்வலாக கொழக்கட்டை மாவு கிண்டுறதுக்கு 1/2 பங்கு தண்ணி சேர்த்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை நல்லா கட்டி இல்லாமல் குழச்சிட்டு. இது கடையில் வாங்கின மாவு, வரட்டரிசி மாவுங்கிறதுனால ஒரு தட்டு போட்டு மூடி 15 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். ஊற வச்சு 15 நிமிஷம் ஆயாச்சு. ஊற எடுத்து இது மாவு அடியில் படிஞ்சிருக்கோம், நல்லா இதை கலந்து விட்டுட்டு வாணலியில் விட்டு ஸ்டவ்வில் வச்சு கை விடாமல் கிண்டணும். கொழக்கட்டை மாவெல்லாம் கிளறுவோம் இல்லையா, மேல் மாவு அந்த மாதிரி தான் கிளறணும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், நான் விடலை. இப்போது 1 கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் கூட கை விடாமல் கிளறினா நல்லா உருண்டு வெந்துண்டு வந்துடும். ஜோராக வெந்துண்டு வந்துடுது பாருங்கோ, நல்ல கரெக்டாக பக்குவமாக வந்துடுது. ஒட்டாமல் வரும் இல்லையா, அதுதான் பக்குவம். மாவு ரெடி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறட்டும். மாவு சூடு ஆறியாச்சு, கையில் ஒட்டாமல் வருது பாருங்க. இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டலாம், நல்லா ஒட்டாமல் வருது. அப்படி ஒட்டி தின்னா நெய்யை தடவிண்டு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். குட்டி குட்டி சீடை சைஸுக்கு உருட்டணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரே சைஸுக்கு ஒன்று போல் இந்த மாவை ஃபுல்லாகவே உருட்டி எடுத்துக்கலாம். கிளறி வச்சுருந்த மாவை ஃபுல்லாக ஒன்று போல் ஒரே சைஸுக்கு உருட்டி எடுத்தாச்சு. இதை அந்த தட்டோட வாணலியில் ஒரு ஸ்டாண்டு போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன், அதில் உள்ளே இறக்கி மூடி போட்டு மூடி ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. இதை திறந்து பார்க்கலாம். வெந்துடுத்து நல்லா சூடு ஆறட்டும். இதை வெளியில் எடுத்து வச்சு ஆற விடலாம். 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை கொதிக்க விட்டுருக்கேன். சூடு ஆறின அந்த கொழக்கட்டையை கொதிச்சுட்டுருக்கிற பாலில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க விட்டுக்கலாம். 3 நிமிஷமாக கொதிச்சுட்டுருக்கு. கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி கொடுக்கலாம். போட்ட உடனே கிளறக்கூடாது, ஆனால் இந்த கொழக்கட்டை கொஞ்சம் கரைஞ்சிண்டு பாலில் சேர்ந்துக்கும். கொழக்கட்டை போட்டு 5 நிமிஷம் கழித்து இப்போது 1 டம்ளர் சின்ன டம்ளருக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். திதிப்பு உங்களுக்கு தக்கன பாத்து சேர்த்துக்கோங்க. கொழக்கட்டை போட்டிருந்ததில் பாதி கொழக்கட்டையே கரைஞ்சாச்சு. அப்போ நல்லா திக்காகவே ஆயிக்கும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொழக்கட்டையும் தெரியும், இதில் தெரியறதா கொழக்கட்டை தெரியறது இல்லையா. கொழக்கட்டை சேர்ந்து நன்னாவே வத்தியாச்சு. இது பாதாம் மிக்ஸ் பவுடர். இதுலேருந்து 2 டீஸ்பூன் அளவு பாதாம் மிக்ஸ் பவுடரை இதில் சேர்த்துக்கிறேன். பாதாம் மிக்ஸ் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு பாருங்கோ. நல்லா இந்த கொழக்கட்டெல்லாம் கரைஞ்சிண்டு இந்த மாதிரி பாதி ஷேப்புக்கு வந்திருக்கு. அதே சமயம் நல்ல குறுகி பாயசமும் திக்காயாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து 1/2 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணி இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை பொன்னொருளாக வறுத்து இந்த பாயசத்தில் சேர்த்துட்டா நம்ம சூப்பரான அருமையான யூனிக்கான கொழக்கட்டை பாயசம் ரெடி. ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும், அதுவும் இந்த பாதாம் ஃப்ளேவரோட. நம்ம போட்டிருந்த கொழக்கட்டையும் கொஞ்சமாக கரைஞ்சிண்டு ரொம்ப ஜோராக க்ரீமியாக இருக்கும் பாயசம். வியூஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் வரப்போகிற பண்டிகை நாட்களில். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.